தமிழ் மற்றும் தமிழ் மருத்துவ வளர்ச்சிக்கு அமைச்சர் பாண்டியராஜன் முன்னிலையில் தேசிய சித்த மருத்துவமனை புரிந்துணர்வு ஒப்புதல் போடப்பட்டது. கொரோனா தடுப்பில் கபசுர குடிநீருக்கு கிடைத்த அங்கீகாரம் உலக அளவில் தமிழ் மருத்துவத்திற்கு கிடைத்த வெற்றி என அமைச்சர் பேட்டி. சென்னை அடுத்த தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவமனையில் சித்த மருத்துவ நிறுவனம் மற்றும் செந்தமிழ் சொற்பிறப்பில் அகர் முதல திட்ட இயக்கம் இணைந்து தமிழும் தமிழ் மருத்துவமும் என்ற விழிப்புணர்வு விழா நடத்தியது. இதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் கா பாண்டியராஜன் கலந்து கொண்டு அயோத்திதாஸ் பண்டிதர் மற்றும் திருமூலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் மாணவர்களின் தமிழ் திறனை மேம்படுத்த சொல் உண்டியலை திறந்து வைத்தார். அதன்பின் அமைச்சரின் முன்னிலையில் தமிழ் மற்றும் தமிழ் மருத்துவ மேம்பாட்டு பணிகளுக்காக பல்வேறு திட்டங்களை முன்வைத்து சித்த மருத்துவ நிறுவனம் மற்றும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்கம் ஆகிய இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. பின்னர் பேட்டியளித்த அமைச்சர் தமிழ் மற்றும் தமிழ் மருத்துவ வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை முன்வைத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் கொரோனா தடுப்பில் கபசுர குடிநீர் சிறந்து விளங்குவதாக கிடைக்கப்பட்ட அங்கீகாரம் உலக அளவில் தமிழ் மருத்துவத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்தார். அதேபோல் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செய்தோம் என ஸ்டாலின் கேட்கிறார். ஆனால் தற்போது மாணவர்கள் புதிய தமிழ் சொற்களை உருவாக்கி தமிழ் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்காக சொற்குவை திட்டத்தை செயல்படுத்தி பல்வேறு விருதுகள் அறிவித்துள்ளோம் என்றும் அதிமுகவிற்கு மக்களிடம் நற்பெயர் கிடைப்பதை தடுக்கவே 2500 ரூபாய் வழங்கப்படுவதாக திமுக தடுக்கிறது என்றும் தெரிவித்தார். இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ், சித்த மருத்துவமனை இயக்குனர் மீனா குமாரி மற்றும் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல திட்ட இயக்க இயக்குனர் தங்க காமராசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு நமது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்கத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எழுதியிருக்கிறது. தமிழும் தமிழ் மருத்துவமும் என்ற விழிப்புணர்வு விழா இன்னைக்கு நடந்தது. தமிழ் மருத்துவர்களான சித்தர்களை போற்றும் சித்தர் விழாவும் இந்த ஒரு மூன்று விழாக்கள் முப்பெரும் விழாக்களாக இன்னைக்கு நடந்தது. இதில் பங்கு பெறுவதில் பெருமை அடைகிறோம். குறிப்பாக இந்த கபசுர குடிநீர் அதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி உலகிலேயே தலைசிறந்த மருத்துவ ஜேர்னலான லான்செட் அதில் இன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு. இது வந்து சித்த மருத்துவத்திற்கு மட்டுமல்லாமல் இந்திய மருத்துவம் 7 மருத்துவ முறைகளுக்கும் கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நாங்கள் பார்க்குறோம். ஒருங்கிணைந்த மருத்துவம் பற்றி இன்னைக்கு பேச்சு இந்திய அளவில் எழுந்திருக்கிறப்போ இது மிக மிக முக்கியமான வெற்றின்னு நினைக்கிறோம். ஒரு தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறோம். கபசுர குடிநீர் தான் இன்று உலகத்திலேயே இந்த கொரோனா நோய்க்காக எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவது மட்டுமில்லாமல் அதை தீர்க்கும் மருந்து, அதை பரவாமல் தீர்க்கக்கூடிய, அது ரிவர்ஸ் பண்ணக்கூடிய மருந்து என்று இன்னைக்கு உலக அளவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. இதை தொலைநோக்கு பார்வையுடன் முதல்ல சட்டமாக்கிய மாண்பு முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எப்படி வந்து புரட்சி தலைவி அம்மா சென்ற முறை டெங்கு வந்திருந்தப்போ கபசுர குடிநீரை அதே போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிமுகப்படுத்தி எல்லா இடங்கள்லையும் எல்லா மாவட்டங்கள்லையும் சித்த மருத்துவத்தின் மூலமாக கோவிட் கேர் சென்டர் என்று சொல்லக்கூடிய கோவிட் கொரோனா நல விடுதிகளை உருவாக்கி இன்னைக்கு கொரோனா போரில் எதிர்த்து வெற்றி கண்ட மாநிலம் முதல் மாநிலம் தமிழகம் என்ற பெருமை எவ்வளவு முக்கியமோ அதே போல் தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவத்தை உபயோகப்படுத்தி அதை அலோபதியோடு இணைந்து பணியாற்ற வைத்து இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை கண்டதற்கு இந்த மருத்துவ முறையும் ஒரு மிக முக்கியமான காரணம்ன்றதை சொல்ல விரும்புகிறேன். இந்த சொற்குவை திட்டத்துக்கு கீழே இன்னைக்கு சொல் உண்டியல் என்று உருவாக்கப்பட்டு அதில் வந்து இளம் மருத்துவ மாணவர்கள் எல்லாருமே தங்கள் துறையில் இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவ வார்த்தைகளுக்கு நிகரான தமிழ் சொற்களை அந்த கான்செப்டுக்கு தக்கன அந்த தமிழ் வார்த்தையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. சொற்குவை திட்டமே வந்து எந்த துறையில் உலகத்தில் எந்த நாட்டில் ஒரு புது வார்த்தை எந்த மொழியில் படைக்கப்பட்டாலும் அந்த வார்த்தைக்கு தமிழ் ஈக்குவலன்ட், தமிழ் நிகர் வார்த்தை ஒரு மாதத்தில் நம்ம உருவாக்கணுன்ற எண்ணத்தோடு படைக்கப்பட்டது தான் இந்த சொற்குவை திட்டம். கலைச்சொல்லாக்கம் என்பதை பல அரசாங்கங்களும் எடுத்து பண்ணியிருக்காங்க. புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அம்மா ஆட்சி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செஞ்சிருக்கிறது இதை தொழில்நுட்ப உதவியுடன். சிகாகோவில் இதை நான் துவங்கி வைத்தப்போ உலகத்தமிழ் ஆய்வு மாநாட்டில் உலகத்தமிழர்கள் எல்லாமே இதை போற்றினார்கள். ஏன்னா ஒரு மொழிக்கு அஸ்திவாரம் வந்து அதில் இருக்கிற சொற்கள். இன்னைக்கு ஆங்கிலத்தில் இருக்க மொத்த சொற்களே 180,000 பக்கத்தில் தான்,
ஆனா தமிழ்ல இப்ப நம்ம சொற்குவியல் அடையாளப்படுத்தி இருக்கிற தனித்துவம் மிக்க சொற்கள் மட்டுமே 390,000 தாண்டி இருக்கு அது எல்லா நிலையிலயும் டிடூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இருமுறை வந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்கான ஒரு மென்பொருள் உருவாக்கப்பட்டு இந்த சொற்குவை.com வந்து ஒரு உலகத்தரம் மிக்க ஒரு சாஃப்ட்வேரா ஒரு மென்பொருளாக அதை படைத்து 2019ல ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை பல இளைஞர்கள் பல்லாயிரம் இளைஞர்கள் இதில் இணைச்சி பல நாடுகளில் இருந்து இணைத்து 660 துறைகளாக உலகத்தில் இருக்க துறைகள் எல்லாம் பிரித்து ஒவ்வொரு துறையிலையும் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் மாணவர்கள் இந்த மூன்று தரப்பினரையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய தமிழ் வேள்வி நடத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் திமுக ஸ்டாலின் அவர்கள் திருப்பி திருப்பி கேட்குறாரு தமிழுக்கு என்னஞ்சிங்க தமிழுக்கு என்னஞ்சிங்கன்னு தமிழுக்கு இன்னைக்கு வந்து இந்த ஒரு பங்களிப்பு மட்டுமே இதை அவர் புரிந்து கொண்டார் என்றால் அவருக்கு நல்லது தமிழகத்துக்கு நல்லது தமிழுக்கு நல்லது இந்த சொற்குவை திட்டத்தில் இன்னைக்கு 15வது கல்லூரி நாங்கள் வர்ற கல்லூரி ஒவ்வொரு கல்லூரி மாணவனும் மாணவியும் நம்மால் படைக்க முடியும் ஒரு தமிழ் வார்த்தையை என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு உருவாக்குறதுக்காக இப்போ வந்து 10 விதமான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அது எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வீரமாமுனிவர் பேரில் ஒரு விருது நோத்திரியாங்க தேவனைய பாவாணர் பேரில் ஒரு விருது இன்னைக்கு இந்தியாவிலே இருக்கிற ரெக்கக்னைஸ்டு மொழிகளில் அதிக விருதுகள் தரப்படுவது தமிழ் மொழிக்கு தான் இன்னைக்கு இதோட சேர்த்து 88-2 90 விருது ஆயிடுச்சு தமிழுக்கு நம்ம தர விருதுகள் மட்டுமே ஒரு ஆண்டுக்கு அது எல்லாமே வந்து இன்னைக்கு முதல்வர் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு இன்னும் ஒரு 2 வாரங்களில் நம்ம கொடுத்துட போகிறோம் கலைமாமணியும் அதே போல் அதோட சேர்த்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக தமிழுக்கு ஆழமான சேவை செய்வது அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்றிருக்கலாம் தான் மேம்போக்காக மேடை பேச்சு மேடை தமிழுக்கு சேவை செய்தது திமுகவாக இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் தமிழுக்கும் ஆன்மீக தமிழுக்கும் முத்தமிழோட சேர்ந்து அறிவியல் தமிழ் ஆன்மீக தமிழ்னு அம்மா சொன்ன அந்த 5 தமிழ்களுக்கும் நாங்கள் சேவை செஞ்சிட்ருக்கோம் இதுவரைக்கும் தொடப்படாத இந்த மாணவர் சமுதாயத்தை எப்படி பேரறிஞரன்னா ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காலேஜ்லேயும் போய் அவர் பேச்சை கேட்குறதுக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்களா அவ்வளோ தமிழ் மன்றம் உருவாச்சு அப்போ வந்து அதே வழியில் இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த சொற்குவை திட்டத்தை எல்லா கல்லூரிகளுக்கும் கொண்டு போய் சொல்லியிருக்கிறார் அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு முக்கியமான அங்கமாக இன்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்ம எம்ஜிஆர் மெடிக்கலில் இதுக்கு முன்னால் போட்டோம் அதே போல் அடுத்து நம்ம தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் போட்டிருக்கிறோம் அதே போல் சித்த மருத்துவ ஆராய்ச்சிக்காக இன்றைக்கி வந்து 22 கோடி முதல்வர் ஒதுக்கியிருக்கிறாரு அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி அந்த இடமும் வந்து இப்போ ஒரு தமிழ் ஜொலிக்கும் ஒரு மருத்துவ பூஞ்சோலையாக அது உருவெடுத்து வந்துட்டு இருக்கு 30 இடங்களில் கோவிட் கேர் சென்டர் கோவிட் நல மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு கொரோனா விரட்டி அடித்ததில் மிக முக்கியமான பங்கு சித்த மருத்துவத்துக்கும் இருக்குன்னு சொல்லிக்க விரும்புகிறேன் அதாங்க அவங்க அம்மா கொடுத்த 100 ரூபாய அண்ணன் எடப்பாடியார் 1000 ரூபாய் ஆக்கினப்பே வந்து கேஸ் தொடர்ந்தாங்க ஆனால் கேஸில் தோற்று போயிட்டாங்க அதனால தான் இன்னைக்கு 1000 ரூபா கொடுக்கறது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு இன்னைக்கு 2500 ரூபா கொடுக்கறதையும் இந்த அரசுக்கு நல்ல பேர் வந்துடும் ஆட்சிக்கு நல்ல பேர் வந்துடும்ன்ற ஒரே எண்ணத்தில் அதை தடுப்பதற்கு பல காரணங்களை சொல்லி முயற்சி எடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு தெரியும் இந்த திட்டம் துவங்கியாச்சு எல்லா மாவட்டங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக இது வந்து தாகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல நீர் அருந்து நீர் கொடுக்கறது மாதிரி இந்த 2500 ரூபா கொடுக்குறோம் இதே திமுக தான் கேட்டாங்க 5000 ரூபா கொடுங்க வாங்கும் சக்தி குறைந்து விட்டது மக்கள்கிட்ட அந்த வாங்கும் சக்தியை கொடுக்கணும் திரு சிதம்பரம் அவர்களும் அறிக்கையை விட்டார் டிமாண்ட் ஸ்டிமுலேஷன் இது வந்து மக்கள் வாங்கும் சக்தி உயர்ந்தால்தான் நீங்கள் பொருட்கள் வந்து உற்பத்தி செய்வதுக்கு கூடும் இதெல்லாம் சொன்னீங்க இன்னைக்கு அதில் பாதி கொடுக்குறோம் 2500 அது கூட பொறுக்காமல் இன்றைக்கி வந்து கோர்ட்டுக்கு போய் தடை வாங்குவது திமுக அப்படின்னா மக்கள் வந்து அடையாளம் கண்டு கொள்வார்கள் இந்த தமிழக மக்களுக்கு யார் நல்லது செய்கிறது யார் வந்து நல்லது செய்கிறது தடுக்கிறதுன்றது மக்கள் அடையாளம் காட்டு கண்டு கொள்வார்கள் ஆ சொல்லுங்கள் நல்ல விஷயங்க அதானே இப்ப நாங்க புதுசா சரி சரி நல்ல விஷயம் நல்ல விஷயம் அதனால இப்ப வந்து இப்ப புது சிலபஸ் நம்ம வடிவமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துல இந்த புது சிலபஸ் வந்து சிபிஎஸ்இயை விட தரம் மிகுந்த ஒரு விஷயமா இருக்கு அதே நேரத்தில் நம்ம அறிவு சார்ந்த பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் திறமை சார்ந்த பயிற்சிகளுக்கும் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம் அதாவது திறன் வளர்த்தல் அந்த திட்டத்தின் மூலமாக
பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம கல்லூரி மாணவர்களுக்கு இன்னைக்கு கிரெடிட் கோர்ஸாவே போட்டாங்க சாஃப்ட் ஸ்கில்ஸ் னு சொல்லக்கூடிய மென் திறன்கள் இது எல்லாமே லைஃப் ஸ்கில்ஸ் னு சொல்லக்கூடிய நீங்க சொல்ற அந்த வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அந்த திறன்கள் எல்லாரும் அதுல சேர்த்து வச்சிருக்கோம் அதனால ஐயா நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான கருத்து இத ஆழமா சிந்திச்சு தமிழக அரசாங்கம் இந்த ஆண்டில இருந்து வரக்கூடிய சிலபஸ்ல அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து பண்ணிட்டோம் நன்றி ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ் இப்போ நீங்க உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்